எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஊத்தப்பம். நம்ம வீட்ல இருக்க குழந்தைகளோட ஃபேவரட் எப்போதுமே தோசை தான். அந்த தோசையை ஒரே மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு உத்தப்பம் ஸ்டைல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் கலர்ஃபுல்லா போட்டு கொடுக்கும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க. இந்த ஊத்தப்பம் செய்யறதுக்கு நம்ம பென் எடுத்துக்கோனா, ஒரு கப் ஆனியன், அப்புறம் ஒரு கப் துருவின கேரட், சின்னதா கட் பண்ண தக்காளி, பொடியா கட் பண்ண கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது தவிர நம்ம வந்து கருவேப்பிலையும் புட்டிப்பிலையும் கட் பண்ணி போடலாம், இல்ல இஞ்சியை கூட துருவி போடலாம். முட்டைகோஸ் கூட சில பேருக்கு விருப்பம் தான், அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த பிளேவர் கூட பிடிக்கும். ஊத்தப்பம் செய்யறதுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியமா இருக்கணும். இட்லி மாவுக்கு அடுத்த பதம், ஆனா தோசை மாவு விட கொஞ்சம் கெட்டியமா இருக்கணும். தவா நல்லா சூடாட்டி நம்ம இந்த மாதிரி மாவை வந்து ஊத்தி பரப்பிக்கலாம். தோசை யூஸ்வலா நம்ம நல்லா மெலிசா வளர்ப்போம், ஆனா அந்த ஊத்தப்பம் வந்து கொஞ்சம் தடிமனா வளர்ந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாவுல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், துருவின கேரட், அதுக்கப்புறம் தக்காளி பீசஸ் இதெல்லாம் வந்து போடலாம், ஒன்னொன்னா ஆட் பண்ணலாம். பாருங்க, இந்த தக்காளி பீசஸ் அந்த மாவுல ஆட் பண்ணும்போது பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த மாதிரி ஊத்தப்பம் வீட்டில் செய்யும் போது இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஞாபகம் வருது வடிவேல் சரோட ஜோக் தான், அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அவரு எவ்வளவு மெனக்கட்டு அந்த ஊத்தப்பத்தை அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அப்படி சொல்ற வேர்டிங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கல்வெட்டுல பொறிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு ஜோக் தான் வந்து இந்த ஊத்தப்பம் ஜோக். அதுல அவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு 16 கரண்டி எண்ணெய் இல்ல நெய்ய வந்து அப்படியே தக தக தகதன்னு ஊத்துக்கணும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 கரண்டி எண்ணெயாவது இந்த ஊத்தப்பத்துக்கு நம்ம ஊத்துறோம். அப்பதான் வந்து நல்ல ரொம்ப டேஸ்டா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் இந்த ஊத்தப்பம். அதே மாதிரி ஒரு 2 கரண்டி பொடியாவது, இட்லி பொடியாவது நம்ம இந்த மழைச்சாறு தூங்குற மாதிரி அழகா தூவிட்டு இந்த ஊத்தப்பத்தை செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இந்த தோசை திருப்பியால நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் லைட்டா ஜென்டிலா டேப் பண்ணும், ரொம்ப அழுத்தி பண்ண கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலா பண்ணணும்னா நம்ம தோசை வந்து ஃபிளிப் பண்ணி போடும் போது நம்ம அதுல இருக்க வெஜிடபிள்ஸ் தான் எல்லா பக்கமும் தோசை தவால தெரிக்காம இருக்கும், நல்லா எம்பெட் ஆயிருக்கும். அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம அழகா அது மாதிரி நல்லா ஜென்டிலா டப் பண்ணி விடணும். நல்ல சூப்பரா ஹெல்த்தியா கலர்ஃபுல்லா இருக்க ஊத்தப்பம் நல்ல சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டுல இந்த கலர்ஃபுல்லான மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஊத்தப்பத்தை ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.